தனம் தானியம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல் இயற்கை மருத்துவம் பகுதியில கஸ்தூரி மஞ்சள் இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ வெயில் காலம் தொடங்கியாச்சு. வெயில்ல நிறைய பேர் வெளியில போயிட்டு வரவங்க எல்லாம் இருப்பீங்க, அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த சரும பிரச்சனைகள் நிறையவே வரும். வியர்வை வியர்வை துர்நாற்றம், மங்கு மற்றும் நிறைய சரும பிரச்சனைகள் இதெல்லாம் வரும். இதெல்லாம் வந்து ஒரு சில குளியல் பவுடர் மூலமாகவும் நம்ம நிவர்த்தி பண்ணலாம். அதுவும் இல்லாம குளியல் முடிச்சதுக்கு அப்புறமா கடைசியா எல்லாருமே வந்து மஞ்சள் யூஸ் பண்ணுவோம். அந்த மஞ்சள் யூஸ் பண்ணும்போது சருமத்துக்கு ரொம்பவே நல்லது. அதுவும் வந்து கஸ்தூரி மஞ்சளா இருந்தா ரொம்பவே சிறப்பானது. இதுதான் வந்து கஸ்தூரி மஞ்சள். இது வந்து நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்குது. எல்லா நாட்டு மருந்து கடைகளிலயும் அது கிடைக்குது. நீங்க பவுடரா வாங்கினா அதுல கலப்படங்கள் இருக்க நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க பவுடரா வாங்காம ரெடிமேடா வாங்காம இந்த மாதிரி கஸ்தூரி மஞ்சள்னு கேட்டீங்கனாலே கிடைக்கும். இந்த மாதிரி வாங்கிட்டு வெயில ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நல்லா உலர்த்திடுங்க. உலர்த்திட்டு அதுக்கப்புறமா மாவுமில்ல மிஷின்ல கொடுத்தீங்கன்னா இதை உங்களுக்கு நல்லா பவுடரா அரைச்சி கொடுத்துருவாங்க. இது அதுக்கப்புறமா இதை நம்ம குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா கடைசியா நம்ம பெண்கள் மஞ்சள் போடுவோம். மஞ்சள் போடும்போது இதுக்கு அந்த மஞ்சள் பதில நம்ம கஸ்தூரி மஞ்சள் பவுடரை நம்ம யூஸ் பண்ணும்போது பெண்களுக்கு வரக்கூடிய சரும பிரச்சனைகள், மங்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கங்க திட்டா கருப்பா வரும், அது மற்ற சரும பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் இந்த கஸ்தூரி மஞ்சள் பயன்படுத்துறதன் மூலமா வராது. இதை ஆண்களுமே கூட இரவு நேரத்துல முகத்துல போட்டுட்டு காலையில குளிச்சிட்டீங்கன்னா சரியாயிடும். இது வந்து நிறைய கலர் எல்லாம் பிடிக்காதுங்க, அதனால ஆண்கள் பயப்பட தேவையில்லை. இது வந்து மற்ற இந்த கிழங்கு மஞ்சள் போல இது வந்து கலர் பிடிக்காது. அதனால தைரியமா நீங்க ஆண்கள் கூட இதை நைட்ல போட்டுட்டு காலையில வாஷ் பண்ணிடலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க. உங்க சரும பிரச்சனைகளுக்கு கஸ்தூரி மஞ்சள் மூலமா விடை கொடுங்க. இந்த குறிப்பு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தவறாம உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. வணக்கம்.